செய்தினமும் வருவதை எது கொல்ல பழகமே உணர்தடா. ஹாய் நான் RJ ஷா. ஷா வைப் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னா இஎம்ஐயில் பொருட்கள்லாம் வந்து வாங்குவோம். அப்படி பொருட்கள் வாங்குறதுக்கும் கிம் ஜான் உன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மக்கள் வந்து நார்த் கொரியாவில் பட்டினியாக இருக்காங்க, அதுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. என்ன ஷா உளர்ற, இதுக்கும் அதுக்கும் என்ன ஷா சம்பந்தம் அப்படின்னீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது புரியும். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பாட்டிஃபைவில் ஆடியோ பாட்காஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து நிறைய ஆடியோவும் பண்ணுங்கள், நாங்கள் வேலை பார்த்துட்டே வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாரம் வாரம் மண்டே அன்னைக்கு ஒரு கப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபைல என்னோட பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு எபிசோட், நியூ எபிசோட் உங்களுக்காக கிடைக்கும். இந்த வாரம் இந்த மண்டே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல காத்துட்டு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா நீங்க ஸ்பாட்டிஃபைல நம்மளோட எபிசோட கேட்கலாம். அந்த லிங்க், ஆடியோ பாட்காஸ்ட் லிங்க் வந்து பின் டு டாப்லயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனடியா டவுன்லோட் பண்ணி ஒரு கப் கான்ஃபிடன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, கிம் ஜான் உன் அவருக்கு வந்து இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. அவர் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து சுவிட்சர்லாந்துலாம் ஸ்டடீஸ்லாம் படித்தார் பார்த்தீங்களா, அப்போலேருந்தே சீஸ் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 8 வேளை வந்து சீஸ் வந்து சாப்பிடுவாராம். அந்த சீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாடுகள்லேருந்து தான் கொண்டு வருவாங்களாம். அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து தடை பண்ணியிருந்தாலும் கூட இல்லீகலாக இந்த மாதிரி வந்து சீசஸ் வந்து கொண்டு வந்துருவாராம். அவர் சீஸ் வாங்குகிற அமௌண்ட்டு மட்டும் வருஷத்துக்கு 64 லட்சத்துக்கு வந்து சீஸ் வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சரி நம்மளே ரெடி பண்ணால் என்ன சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸில் இருக்கக்கூடிய நேஷனல் டெய்ரி இண்டஸ்ட்ரி காலேஜ் அப்படின்ற காலேஜுக்கு 2 குக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு நார்த் கொரியாலேருந்து. அவங்களும் போய் இங்கே கிம் ஜான் உனக்கு இப்படி வேணும் சீஸ் அப்படி வேணும் சீஸ் அங்கே எப்படி பண்ணுறோன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவங்களும் தலையில் அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்களா, எப்போ அவங்களுக்குலாம் சொல்லித்தர முடியாது, நீங்கள் எதிர்மாக்கிற மாதிரி சீஸ்லாம் ரெடி பண்ண முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி சீஸ் ரொம்ப பிடிச்சதுனால 2014 குண்டாயிட்டு 1 வருஷம் வெளியேலாம் வராமலாம் இருந்திருக்காப்புல. இன்னைக்கும் அந்த சீஸ் சாப்பிட்றதை வந்து அவர் நிறுத்தவே இல்லை. ஆனால் அவங்க நாட்டு மக்கள் வந்து பட்டினியாக இருக்கிறதுனால இப்போ அவங்க நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து நாய்களை சாப்பிடுங்க, நாய்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாரம்பரியமான நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு கோழி இதிலெல்லாம் இருக்கிறத விட விட்டமின்ஸ் வந்து நாய்க்கறியில் தான் அதிகமாக இருக்குது, அதனால் மக்கள் எல்லாரும் வந்து நாயை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவரையும் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இவர் வந்து நார்மலாக எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணுவார், அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் வந்து காட் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இதையும் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி கன்வின்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல நாய்க்குட்டிகள் இருக்காது பார்த்தீங்களா, ஏன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் அங்கே வந்து செல்லப்பிராணியாக நாய் வந்து வளர்ப்பாங்களாம். ஏன்னா அங்கே வந்து கேம்ஸ் விளையாட முடியாது, இன்டர்நெட் கிடையாது, படங்கள் கிடையாது, பாட்டு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ல குழந்தைகளுக்கும் வந்து நாய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த நாய்களை வந்து இப்போ வந்து வம்படியாக எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களெல்லாம் வாங்கி மக்கள் வந்து நாயை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து உலக அளவில் வந்து ஒரு எதிர்ப்பு நடந்திருக்கு. எப்படிங்க செல்லப்பிராணி எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வருது. டெய்லி காலையில மத்தியானம் ஈவினிங் வந்து அந்த காஃபி பவுடர் போட்டுதான் அவர் காஃபியே குடிக்கிறார். ஒரு கப் காஃபிக்கு அவர் செலவு பண்றது வந்து நம்ம ஊர் காசுக்கு 7,100 ரூபாய் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு காஃபிக்கு மட்டும் அவர் செலவு பண்றது 715,000 ரூபாய். இது நம்ம ஊர் காசுக்கு சொல்றோம். ஸோ இன்னைக்கு அவங்க ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீனால இருந்து தான் அவங்களுக்கு டீ பொடிகள்லாம் வந்து வர வேண்டியதாக இருந்தது, இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொரோனாவின் காரணமாக சீனால இருந்து அவங்களால கொண்டு வர முடியல. அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீ பொடி ஒரு பாதி பாக்கெட் சின்ன பாக்கெட் வாங்கணும்னா 5,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் செலவு பண்ண வந்து முடியாமல் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு சின்ன மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் விற்குது. 1 கிலோ வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 3,300 ரூபாய் கிட்ட விற்குது அரௌண்டு. ஸோ இதனால மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் கிம் ஜான் உன் வந்து இன்னைக்கும் பிரேசில் இருந்து வர வச்சு காஃபி குடிச்சிட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுங்க, நல்ல சாப்பாடு போடுங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை நம்ம நல்லா வச்சுக்கிட்டாலே அவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க. ஜெர்மன், US, இத்தாலி இப்படி நிறைய வெளிநாடுகள்ல இருந்து இல்லீகலான முறையில இவருக்காகவே வந்து சீ ஃபுட்ஸ் வந்து நிறைய வருமா. அவருக்கு வந்து ஷார்க் பிடிக்குமா, மிகப்பெரிய லாப்ஸ்டர்ஸ்லாம் வந்து பிடிக்குமா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வெயிட் பர்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் வந்து சாப்பிடுவாராம். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே.
அவருக்கு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அரிசிகளையும் வந்து ஒவ்வொரு பருக்கையாக செக் பண்ணி அதில் கிரெயின்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூத கண்ணாடியை பார்த்து செக் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சூஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீ ஃபுட்டு, அதுவும் பர்டிகுலராக அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு குக்கு அவ்வளோ சுத்த பத்தமாக சமைச்சு அவர் வந்து வேறு யாராவது டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படி அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் இவர் வந்து சாப்பிடுவாராம். அந்தளவுக்கு இவருக்கு வந்து உணவுக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவங்க ஊர் மக்களை வந்து என்ன சொல்லியிருக்காருனா, 2025 வரைக்கும் மக்கள் யாரும் அதிகமாக சாப்பிடாதீங்க, கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்போ. ஓ மச்சான், சோத்துல கையை வச்சா உன் கையை வெட்டி போட்டுருக்குது. நார்த் கொரியால இருக்கக்கூடிய 2.5 கோடி மக்கள்ல 60% மேல இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு ப்ராப்பரா கிடைக்க மாட்டேது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பொருளாதார கொள்கை, அது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமா வந்து அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. எப்ப அந்த நாடு வந்து கம்யூனிஸ்ட் நாடு, அதனால அமெரிக்கா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உலக அரசியல்லாம் இருக்கு. நம்ம உலக அரசியல் பத்திலாம் பேச போறது கிடையாது. நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐநா சபை கொடுத்த ரிப்போர்ட்டை தான் பார்க்க போறோம். அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அளவுக்கு அதிகமா ஒரு நாட்டுக்குன்னு இவ்வளோதான் வச்சுருக்கணும் பாம், அது மாதிரி அணு ஆயுதம், வெப்பன்ஸ், இதெல்லாமே இது எல்லாத்தையுமே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நார்த் கொரியா வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரசிடென்ட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து செலவு பண்ணுறாரு தேவையே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின், அவருக்காக புல்லட் ட்ரெயின் வந்து தனியாக வந்து வச்சிருக்கிறாப்ல, அவருக்காக ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பல் வந்து வச்சிருக்கிறாரு, 100க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த கார்கள் வந்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அவருக்கு வந்து பியானோ வந்து வாசிக்கவே தெரியாது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் வாசிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோவோ எதுவுமே வந்து ரிலீஸே ஆகலை. அப்படி இருந்தாலும் கூட அவர்கிட்ட 20க்கும் மேற்பட்ட பியானோஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பியானோ வந்து இருக்கும், அதுவும் எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து வர வைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஆடம்பரமாக செலவழிக்கிறதுனாலையும் அளவுக்கு அதிகமாக ஆயுதத்தையும் வச்சிருக்கிறதுனால தான் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் 60% மேலே சாப்பிட முடியல. அப்படி சாப்பிட முடியாமல் இருக்கும் போதும் 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜான் உன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கிம் ஜான் உன் லைஃபுக்கும் என்னடா கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயருக்குலாம் வந்து ஆஃபர் போடுறாங்க, இஎம்ஐ போடுறாங்க, இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறது வந்து புரியுது. மனசே நீ ஒரு மந்திரச்சாவி அப்படின்ற ஒரு புக்கில் வந்து சுகேசி வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏசி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், இது எல்லாமே வாங்குகிறோம். இதை எல்லாமே ஒரு சில நேரத்தில் நம்ம சக்திக்கு மீறி வாங்கி இஎம்ஐ போட்டு வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாங்கின இந்த பொருட்களை எல்லாத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியாமல் நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைக்கிறோம் அப்படின்னு ஒரு 2 வரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கே ஐநா சபையுடைய ரிப்போர்ட் ஒரு வறுமையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, ஒரு ஆடம்பரமும் அளவுக்கு அதிகமான ஆயுதமும் அப்படின்னா சொன்னோட நம்மளோட லைஃபுக்கும் சுகேசும் சொன்ன விஷயத்தை இங்கே வந்து நான் சொல்லணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.